சம்பவம் பார்க்க போறோம். தாதி ஜானகியின் வாழ்க்கையில எத்தனையாவது சம்பவம் இன்னைக்கு? எல்லாரும் ஏதாவது நோட் புக் வச்சு குறிச்சு கொள்றீங்களா? இன்னைக்கு ஆறாவது சம்பவம். ஒரு பரந்த புத்தி கொண்டவர் என்றதான் இந்த சம்பவம். இந்த தலைப்பு இது கராச்சி ஹைதராபாத் நடந்தது. ஹைதராபாத் என்று சொன்னா இந்தியாவில தென்னிந்தியாவிலயும் ஒரு ஹைதராபாத் இருக்கு, வட இந்தியாவிலயும் ஒரு ஹைதராபாத் இருக்கு. இது வட இந்தியா ஹைதராபாத். ஹைதராபாத் சிந்துல, சிந்து மாநிலத்துல ஹைதராபாத் இடத்துலதான் பிரம்ம பாபா பிறந்து வளர்ந்தது. இல்லாமல் தொழில் செய்தது கல்கத்தாவில. இன்னைக்கும் கல்கத்தாவை இப்ப கொல்கத்தான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இப்பவும் பாபா நடத்தின அந்த அவற்ற நகைக்கடை இருக்குது. லேக்ராஜ் அண்ட் சன்ஸ் அந்த பேர்லயே இருக்குது. அந்த பேருக்கு தான் மவுசு. இப்ப கராச்சியில தான் பாபா பிள்ளைகளுடைய கித்தியாவை தொடங்கின இடம். அங்க தாதி வந்து சின்ன வயசுல இருந்தே அவனோட பௌதிக தோற்றம் அப்படியே தாதி ஜாங்கி தெரியும் தானே. அவ உயரம் குறைவானால் தானே. ஆனா அவனுக்கு அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல. அவனு தலைய அப்ப சின்ன நாள் இருப்பான் உயரத்துக்கு ஏத்த மாதிரி. அவன தலை மட்டும் பெருசு. உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி தலை சின்னனா இல்ல, பெரிய தலை. அப்ப பார்க்க அது ஒரு வித்தியாசமா தானே இருக்கு. வடிவா இருக்காதல்லோ, அம்சமா இருக்காது தானே. இப்ப லௌகீக உலகத்துல ஆக்கள் எல்லாரும் அப்படி சொல்லுவினமாமோ, பார்த்து அதை கொமெண்ட் பண்ணி சொல்லுவினமா. இப்ப சிந்தி சமூகத்துல இருக்கிற ஆக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளையும் நல்ல வடிவாயும் இருப்பினா. அவை தாதி வந்து கொஞ்சம் அந்த சமூகத்துல இருந்த ஆள் மாதிரி இருக்கிறே இல்லையா பாக்கேட்ல. இப்ப நாங்க பிறகு பாக்கேக்கு தாதி வந்து நல்ல ஒரு வெள்ளையான ஒரு நிறத்துக்கு வந்துட்டா, ஆனா முதல் பாபாட்ட வரைக்கும் அப்படி இருக்கே இல்லையா. அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவங்க இருக்கே இல்ல. தலை பெருசா இருக்கிறதால வெளியிட்ட உலகத்திலயும் ஆக்கள் அதை பற்றி கொமெண்ட் பண்ணி கதைக்கிறேன் தாதி. ஆனா தாதி எப்பவுமே ஒரே ஒரு எண்ணம் தான் மனசுல இருந்தது. நான் எப்படியா இருந்தா என்ன, நான் என்ன மாதிரி இருந்தா என்ன, கடவுளுக்கு நான் எப்பவுமே ஒரு பிரியமான ஒரு பிள்ளைதான் சொல்லி அவ எப்பவும் மனதுல நினைச்சு கொள்வாவா. இப்ப வெளியில உலகத்துல ஆக்கள் வந்து அதன் பண்ணி கதைப்பினா என்னதான் சொன்னாலும் அப்ப தாதிக்கு அது மனதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வெறுடல் ஒன்று இருந்திருக்கு தானே. நான் அவ என்ன நினைப்பாண்டா, நான் யார இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, என்ன மாதிரி இருந்தா என்ன, நான் எப்பவுமே கடவுளுக்கு நான் ஒரு பிரியமான குழந்தை என்று எப்பவும் நினைச்சு கொள்ளுவாவா. அதனால தாதி பாபாட்ட வந்த நேரம் பாபா தன்ட கைய தாதியின தலையில வச்சாரா. ஆசீர்வாத கரங்களாக தன்னுடைய கைய பாபா தாதியின் தலையில வச்சார். பாபா இப்படி தாதி தலையில கைய வச்சு பிரம்மத்தை எல்லாம் தடவி கொடுத்து சொன்னாராம். அன்போடு சொன்னாராம், இனிமையான குழந்தாய் மீட்டை பச்சே அப்படித்தான் கூப்பிடுவாரு பாபா. மீட்டை பச்சே என்னை கூப்பிட்டு எப்பவுமே இந்த தலைய கவனமா பார்த்து கொள்ளு சொன்னாராம். பாபா வந்து இப்படிதான் நீ கதைப்ப சொன்னாரா, இனிமையான குழந்தையே இந்த தலைய நீ நல்ல கவனமா பார்த்துக்கொள்ளு சொன்னாரா. ஏனண்டா அது பெரிய தலை என்று சொன்னாரா. காரணம் தலைன்னு பாபா என்னத்த சொல்றவர், இதயம் என்னத்த சொல்றவர், தலைன்னு என்னத்த சொல்றவர், இதயம் மனம் தலை புத்தி. அப்ப பாபா சொன்னாரா, பெரிய தலை இந்த தலையை நீ கவனமா பார்த்து கொள்ளணும் சொன்னாரா. ஏனண்டா பெரிய தலையண்டா அந்த அர்த்தம் உனக்கு பரந்த புத்தி இருக்குது சொல்லி சொன்னாரா. அதுக்குள்ள நிறைய ஞான முத்துக்கள் நிறைஞ்சிருக்குது, அதால அதை கவனமா பார்த்து கொள்ளணும் சொல்லி பாபா தாதிக்கு சொன்னாரா.
இதிலிருந்து உங்களோட வாழ்க்கைக்கு நாங்க என்ன பாடம் படிச்சு கொள்றோம்? பண்டையில இருந்து தாதிக்கு எப்பவுமே இதுதான் உணர்வு இருக்குமா? என்ன உணர்வு? இந்த சம்பவம் பாபா எப்படி சொன்னவர்? இந்த கருத்தை சும்மா சொன்னவரோ? என்ன மாதிரி சொன்னவர்? கூப்பிட்டு தலையில கைய வச்சு சரியான அன்போட தடவி கொடுத்து சொன்ன, தலையை கவனமா பார்த்துக்கொள்ளு, உங்களுக்கு நிறைய ஞான முத்துக்கள் இருக்கு, உனக்கு ஒரு பரந்த புத்தி இருக்கு சொல்லி சொன்னார். இப்ப தாதி வந்து எப்பவுமே அந்த பாபாட ஆசீர்வாத கரங்கள் தன் தலையில இருக்கிறதாக நினைச்சு கொள்ளுவாவா? அத நினைச்சு நினைச்சு தன் புத்திய சுத்தமா வச்சு கொள்றதுக்கு அவக்கு அது உதவியா இருக்கிறதா? அதே நேரம் சுத்தமாகவும் மேன்மையாகவும் சாதாரணமான வீணான எண்ணங்கள் இல்லாமலும் இருக்கிறதுக்கு அவக்கு அந்த நினைப்பு நிறைய உதவி செய்யறது. பாபா தன் தலையில ஆசீர்வாத கரம் வச்சு இப்படி ஒரு விஷயம் தனக்கு சொன்னவர் என்ற அந்த அந்த நினைவு. அதே நேரம் அவருக்கு தெரியும், தான் கடவுளால தெரிவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. அவர் தெரிவு செய்தது மட்டுமில்லாம தான் தெரிவு செய்த பொக்கிஷம் என்று சொல்லி தன்னோடையே எப்பவும் வச்சிருக்கிற பிள்ளை நான் என்று தாதிக்கு எப்பவுமே அந்த உள்ளுணர்வு இருக்குமா? அதே மாதிரி நாங்களும் எங்களோட புத்தியில எப்பவுமே தூய்மையான மேன்மையான ஞான முத்துக்களையே நிறைச்சு வச்சிருக்க வேணும். நாங்களும் உணர வேணும், நாங்கள் தாதி மட்டுமோ, நாங்களும் தான் கடவுளால தெரிவு செய்யப்பட்ட குழந்தைகள். நாங்க ஒவ்வொருத்தருமே கடவுள் பார்த்து பார்த்து பொறுக்கி எடுத்த குழந்தைகள். நாங்க என்னத்துக்காக எடுத்தவர் உங்களை? ஏன் பாபா பொறுக்கி எடுத்தவர்? என்னத்துக்காக? பாபா ஏன் எங்களை பொறுக்கி எடுத்தவர்? என்னத்துக்கு? இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும் கடவுளே. இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய வேண்டிய சுபமங்கலகரமான நேரம் வந்துச்சு. அந்த நல்லது செய்யறதுக்கு நல்லது எப்பவும் எந்த கையால செய்வோம்? நல்லது செய்யறது தான தர்மங்கள் செய்யறது. ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்குறண்டா, ஒரு பொருளை வாங்குறண்டா, எந்த கைக்கு பாவிப்போம்? உலகத்துக்கு நல்லது செய்யறதுக்கு அவருக்கு நிறைய கைகள் தேவைப்பட்டது. அதுக்காக பாபா என்னையும் ஒரு கையாக தெரிவித்து செய்தார். இப்ப நான் என்ன கை? பாபான உதவிக்கரம், வலக்கரம், மங்கள காரியங்கள் செய்யற புனிதமான கரம். இப்ப நாங்கள் புனிதமான அன்ன பட்சிகள், தூய்மையான தெய்வீகமான உன்னதமான புத்தியுள்ளவர்கள். ஏனென்றால் எங்களோட எப்பவுமே இருக்கிறது கடவுள். இப்ப கடவுள் எப்பவுமே எங்களோட புத்தியில குடிகொண்டிருக்கிறார். கடவுள் இந்த சாமான்கள் எல்லாம் எந்த புத்திக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறார்? அதை பாதுகாக்க வேணும். அதை பார்த்து பார்த்து தேவையான ஆட்களுக்கு தேவையான நேரத்துல கொடுத்துக்கொண்டே இருக்கணும். இப்படி ஒரு பொறுப்பு எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார்ன்றதுனால நான் என்னை எப்பவும் என்னுடைய புத்திய நான் எப்பவும் புனிதமா வச்சிருக்கோம். அங்க சாதாரணமான வீணான எண்ணங்கள் எல்லாம் வருகிறதுக்கு நான் விடக்கூடாது. இது ஒரு சம்பவம். அடுத்தது ஏழாவது சம்பவம், ஏழாவது நிகழ்வு, ஞானத்தை கடைவது அதீந்திரிய சுக இன்பத்தை தரும். இதோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த சம்பவம். இதுவும் கராச்சியில் நடந்த சம்பவம்.
தான் கராச்சி கால பகுதி தான் அந்த யக்யாண்ட தபசியா காலம். அந்த 14 வருட தபசியா காலம் கராச்சி. பிறகு மவுண்ட் அபுக்காவை இடம்பெயர்ந்து வந்த பிறகுதான் இந்த பெகரி பீரியட் என்று வந்தது. பெகரி பீரியட்னா யக்யாண்ட வறுமை காலம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சரியா கஷ்டப்பட்டுவேன். என்னடா எல்லாம் காசையும் செலவழிச்சு அவ்வளோ 300-400 பேரையும் கப்பல் ஏற்றி அவங்க சாமான்களை ஏற்றி அப்ப அந்த டிக்கெட் செலவு சாமான்கள் ஏற்றுறதுக்கு அந்த செலவு பிறகு அவங்க இடத்துல நீங்க கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு பிறகு திருப்பி அவ்வளவு பேரும் ட்ரெயின்ல ஏற்றி அவங்க பார்த்து வச்ச வீட்டுக்கு போறது பிறகு அந்த வீட்டை ரெடி பண்ணணும் அப்படி நிறைய செலவுகள் வந்து அந்த செலவில்லாம் நிறைய காசு பாவான முடிஞ்சிச்சு. பிறகு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலே இருந்துச்சு தனகாலம். அப்ப அத வந்து யக்யாண்ட வறுமை காலம் சொல்லி சொல்றது. அது மவுண்ட் அபுக்கு இடம்பெயர்ந்து வந்தா பிறகுதான். அதுக்கு முதல் கராச்சியில பெரிய மகாராஜா மகாராணிகள் மாதிரி இளவரசர் இளவரசிகள் மாதிரி தான் பாபா பிள்ளைகளை வச்சிருந்தது. அங்கதான் அந்த அந்த ராஜகுமாரர் குமாரிகள் மாதிரி எல்லாரையும் வெளிப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் தனியே தனியே படம் எடுத்தது. அவைகளுக்கு சாப்பாடு கவனிப்பு எல்லாமே அப்ப பெரிய ஆகா ஒவ்வொன்றுதான் இருந்தது. கராச்சியில இருக்கீங்க வலிமையும் வலிமைதான், ஆனா அதே நேரத்துல கவனிப்பும் கவனிப்பு தான். அந்த மாதிரி இருந்தது. இப்ப ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் வந்து இந்த ஞானத்தை கேட்டு அதை பற்றி ஆழமா சிந்திச்சு அதீந்திரிய சுக இன்பத்தில் கிளைக்கிறத பார்க்க பாபாவுக்கு சரியான விருப்பம். தாதியும் வேற கொஞ்சம் சிஸ்டர்ஸும் என்ன செய்வீங்கன்னா முரளி முடிய உண்டா உட்கார்ந்திருந்து ஆன்மீக உரையாடல் நடத்துவீங்க. உண்டா சேர்ந்திருந்து கொண்டு ஆன்மீக உரையாடல் நடத்துவீங்கன்னா கதைப்பீனா பாபா சொன்ன கருத்துக்கள் எடுத்து வச்சுக்கொண்டு அலசி ஆராயினா. இப்படி ஒரு நாள் அவ எல்லாரும் உண்டாயிருந்து இந்த மாதிரி சுவாரஸ்யமா பதிச்சு கொண்டிருந்துச்சுனமா பாபா வாக் போயிட்டு கிளிப்டன் பீச்சுக்கு தான் வாக் போறவர். பக்கத்துல பீச் இருந்தது. அந்த பீச்சில் வாக் போயிட்டு கிளிப்டன் பீச் இருந்து அந்த பீச்சில் தான் அம்மாவும் பிள்ளைகளும் அந்த ஒரு ட்ரில்லுக்கு மாதிரி உடுப்பு போட்டுக்கொண்டு ஒரு நூறு ஷோர்ட்ஸும் ஒரு ஒரு ஷர்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கொண்டு ரெண்டு எக்ஸசைஸ் செய்யற படங்கள் எல்லாம் இருக்கலாம். அம்மா தான் அந்த ஒரு ட்ரில் செய்திப்பா. முடிய காலம முரளி முடியவா அதுக்கு முதலா தெரியாது போவினா போய் பீச்சில் ரெண்டு எக்ஸசைஸ் எல்லாம் செய்து போட்டு வருவினா. இப்போ பாபா அன்னைக்கு போக் போயிட்டு வந்தேன்னா எல்லாரும் முரளி பாயிண்ட்ஸை வச்சு ஃபேரா மாதிரியா கதைச்சு நல்ல சுவாரஸ்யமா போய் கொண்டிருக்குதான். அதை பார்த்து பாபாவுக்கு நல்ல சந்தோஷமா இருந்துச்சுதான். பிள்ளையில இருந்து கொண்டு முரளி விஷயங்கள் எல்லாத்தையும் கதைச்சு கொண்டிருக்கிறத பார்க்க. இப்ப பாபா சொன்னேரா வீட்டை வச்சு ஆவ் பண்ணேரா வாங்கோ ஒன்று கூப்பிட்டேர. கூப்பிட்டு தாதி ஜாங்கிய இந்த ஞானத்தை வச்சு கதைக்கிறதுன்னா மட்டும் உனக்கு இவ்வளோ சந்தோஷம். இந்த அதீந்திரிய சுக இன்பத்துல நீ நின்று சந்தோஷப்படுற பாபா சொன்னா வாங்க வந்து பாபாவோட இருந்து ஊஞ்சல் ஆடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். பாபா தாதியின கைய பிடிச்சு கொண்டு தாதியோட போய் இருந்தாரா இருந்து ஊஞ்சல்ல இருந்து ஆடினேன். வா வந்து பாபாவோட ஊஞ்சல் ஆடுன்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் ஊஞ்சல் ஆடினேன். அது அவருக்கு இனியிலேயும் புழுகமும் சந்தோஷமுமா போச்சுதான் பாபா அப்படி செய்தது. இதுல இருந்து நாங்க என்ன விளங்கி கொள்ளணும்? இதை நான் எப்படி எந்த வாழ்க்கையில சந்தோஷமா கேட்கிறது? இந்த சுத்தாமல ஒரு ஊஞ்சல் இருக்குல்ல ஒரு நாள் ஊஞ்சல் என்னது ஊஞ்சலாடும்
இந்த ஒரு அனுபவம் பாபா அப்படி செய்தது தாதியின் மனதுல அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு பதிவை ஏற்படுத்தியிருந்தா. தாதிக்கு எப்பெல்லாம் ஊஞ்சலை காண்றாவோ, ஊஞ்சலை கண்டாலே அவ கூட அதுதான் ஞாபகம் இருக்கும். அந்த அருமையான கணங்கள் பாபாவோட இருந்து ஊஞ்சலாடினது, அந்த நேரம் தனக்கு இருந்த அந்த பேரானந்தம், அந்த சந்தோஷம், இதுதானா அவருக்கு ஞாபகம் இருக்கு. இங்கெல்லாம் ஊஞ்சலை கண்டா அதான தனக்கு ஞாபகம் இருக்குமா. இப்ப அப்ப அதுல இருந்து அவங்க புரிஞ்சு கொண்டா பாபாவும் ரொம்ப மகிழ்விச்ச விஷயம் என்னது, அதனாலதானே பாபாவும் பெரிய சந்தோஷத்துல அவ குடிச்சு கூட்டி கொண்டு போய் தன்னோட வச்சு ஊஞ்சலாடினவர். பாபான மனச உலக வைக்கணும், பாபான மனச கவரணும்டா நாங்க செய்ய வேண்டிய முரளிய கடையோன் பாபாவை கைக்குள்ள போடுவோம்னா முரளிய கடையோன் வழி. இப்ப அவ விளங்கி கொண்டாவா இந்த முரளிய கடையிலன்றது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாபாவை பொறுத்தளவுல. இப்ப அது எவ்வளவு சந்தோஷத்தை எனக்குள்ள கொண்டு வருது, அதை பார்த்து பாபாவில சந்தோஷப்பட்டேன், அதால அவர் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவ உணர்ந்தாவா. தாதியின் அனுபவத்துக்கு கீழ எங்களுக்கு முரளிய கடையிறது எவ்வளவு முக்கியம் என்றது விளங்குது. நாங்களும் இப்படி செய்யல பாபா எங்களையும் உடனேயே தனக்கு நெருக்கமான ஒரு குழந்தையா பாபா ஃபீல் பண்ணுவார். எங்களுக்கும் பாபா எங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி, பாபா எங்களால ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது இந்த மனதுல ஒரு லேசான தன்மையையும் ஒரு பரமானந்தத்தையும் கொண்டு வர. சூப்பர் சென்சுவஸ் டூ என்பது அதீந்திரிய சுக இன்பம், பரமானந்தம். இந்த உலகத்துக்கு அப்பால் பட்ட ஒரு ஆனந்த நிலைக்கு என்ன கொண்டு போகும். என்னால் எப்பெல்லாம் பாபா சந்தோஷப்படுறாரோ அப்பெல்லாம் எனக்கும் அந்த சந்தோஷ அலைகள் வரும் இல்லை. கடவுள் சந்தோஷப்பட்டா அந்த சந்தோஷ அலைகள் வரும் தானே. இப்ப பாபா சக்கார்ல இல்லாட்டிக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பிள்ளையா இருந்தேன்னு சொன்னா எனக்கும் மனசு நல்ல லேசா இருக்கும். அதே நேரத்துல சரியான சந்தோஷமா இருக்கும். அடுத்தது வந்து இதுவும் கராச்சியில் நடந்த சம்பவம் தான். இந்த அருமை பெருமையான இந்த சங்கம இப்ப காலம் இத எப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தது படிப்பு படிப்பு படிப்பு, இதுதான் எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கும். சங்கம யுகத்துல நான் இனி ஒரு மாணவன் நினைக்க, இனி ஒரு ஒரு மாணவன் நினைக்கல, மாணவர்களை பொறுத்தளவுல காலம் இல்ல முக்கியம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவை படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிரும். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் நீ அவைகளுக்கு காலம் தான் அவைக்கு குடுபடும். பிறகு எக்ஸாம் வந்துடும். எக்ஸாமுக்கு முதல் படிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, அந்த காலத்துக்குள்ள படிச்சிருவோம். அப்ப இந்த நேரமுமே பிராமண ஆத்மாக்கள் நாங்கள் இல்லாதும் நாங்க வாழ்ற எங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் மிக பெருமதியான அருமை பெருமையான அரிதிலும் அரிதான இந்த சங்கம யுக கணங்கள் முழு கல்பத்துக்கும் தேவையானத நான் எனக்குள்ள சேர்த்துக் கொள்றதுக்கான நேரம். இந்த ஒவ்வொரு கணமும் படிப்பு 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 இருக்குவான். சில பேரை பார்த்தா ஒரே படிப்பு படிப்பு இருப்பின சங்கம யுகத்துல பிராமணர்கள் நாங்கள் எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே பெரிய அந்தரமா இருக்கும். படிக்கிற பிள்ளைகள் மீன்ல அந்த விழுந்து விழுந்து படிக்கிற பிள்ளைகள ஒரு ரெண்டு நிமிஷம் கூப்பிட்டு வச்சு கதைச்சாலே பெரிய அந்தரப்படுவீங்க. என்னன்னா டைம் வேஸ்ட் ஆகும், சும்மா இருந்து கதைக்காவே ரெடி இல்லை. அப்படி இருக்கணும் நாங்க. இப்ப இது கராச்சியில் நடந்த ஒரு சம்பவம். குருனா பாபா தாதிய பார்த்து இந்த யக்யா தொடங்கி ரெண்டு வருஷத்தாலதான் தாதி ஜான்கி யக்யாவுக்குள்ள வந்தவர். யக்யா பிடியாவுக்கு தெரிய வந்தது, யக்யாவுக்குள்ள வந்தது. இப்ப 1936-37 பாபாவுக்குள்ள பாபாவுடைய வருகை நடந்தது. அதுல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அப்ப அந்த நேரமே மம்மா தாதி பிரகாஷ் மணி இவையில எல்லாரும் வந்துச்சு ஆரம்பத்துல. அதுல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் தாதி ஜான்கி
பாபாட்ட வந்தவர். இது அவருக்கு எப்பவுமே ஒரு பெரிய குறையா சொல்லிக்கொண்டிருப்பா. தான் லேட் ஆகுது லேட் ஆகுது, ரெண்டு வருஷம் பிந்தி வந்ததுக்கே லேட் ஆகுதுன்னு சொல்லிக்கொண்டிருப்பா. அதுக்கிடையில மெட்டதாதிமர் எல்லாரும் எவ்வளவு பாபாட்ட இருந்து பெற்றுட்டினும் அவ்வளவுத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவருக்கு அது ஒரு பெரிய ஃபீல். அப்ப அந்த நேரம் இந்த உலகம் எல்லாம் மாற போகுது, புதிய யுகம் வரப்போகுது, இப்படித்தானே பாபா சொல்லிக் கொண்டிருந்தார். அப்ப பாபா சொல்லுவாரா, ஒவ்வொரு முறையும் அடுத்த தீபாவளியை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லுவாரா, பிள்ளைகள் நீங்க அடுத்த தீபாவளியை பார்க்க மாட்டீங்கன்னு வேறா. இப்ப இத வந்து தாதி பாபா கொடுக்கிற ஒரு சிக்னல் என்று சொல்லி விளங்கி கொண்டு கல்பத்தின் முடிவு மிக நெருக்கத்துல வந்துச்சுது என்று உணர்ந்து அவ பாபாட்ட கேட்டாவா, பாபா இப்ப இந்த மிஸ் பண்ணின காலம் எல்லாத்தையும் நான் என்ன செய்யறது பாபா என்று கேட்டாவா. வந்தது ரெண்டு வருஷம் பிந்தித்தான், ரெண்டு வருஷம் பிந்தி வந்ததுக்கு தாதி இவ்வளவு ஃபீல் பண்ணி அல்பம் முடியிற நேரம் நெருங்கிட்டது, நான் ரெண்டு வருஷ காலம் பிந்தி வந்துட்டேன், நான் என்ன பாபா செய்யறது சொல்லி கேட்டாவா. பாபா சொன்னாரா, ஒரு நாளைக்கு முரளிய 10 தரம் படின்னு சொன்னார். ரெண்டு வருஷம் பிந்தி வந்துட்டேன். இப்ப ஒரு 8 வகுப்பு படிக்க வேண்டிய பிள்ளை 6 வகுப்புல படிக்கிறதுன்னு வைப்பா. அப்ப எங்களுக்கு அந்த இது விளங்கும் தானே, இவ்வளவு மிஸ் பண்ணிட்டு ரெண்டு வருஷம் பிந்தி படிக்கிறேன்னு சொன்னா காலம் வீணா போயிட்டு தானே, வயசு போயிட்டு இருந்தது இல்ல ரெண்டு வருஷம் வீணா. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தாதிக்கு. தாதிக்கு பாபா சொன்னாரா, சரி பரவாயில்ல நீ என்ன செய்யறது, விழுந்த காலத்தை வீடு செய்யணும்டா, நீ ஒரு நாளைக்கு 10 தரம் முரளி படிக்கும் சொன்னாரா. அப்ப தாதி நினைச்சாவா ரொம்ப சந்தோஷத்தோட, 10 தரம் படிச்சா காணுமா பாபா, அவ்வளோத்தையும் வீடு செய்யலாமா, நான் 20 தரம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாவா. அவ்வளவு சந்தோஷத்தோடையும் அவ்வளவு போதையோடையும் தானே பிடிச்சிடலாம் தானே மிஸ் பண்ணினத, ஆனாலும் பாபா சொன்னதுல அவளுக்கு திருப்தி இல்லாம நான் 20 தரம் படிக்கிறேன் பாபா ஒரு நாளைக்கு முரளிய சொன்னாவா. நாங்க எத்தனை தரம் படிக்கிறோம், நாங்க 2 வருஷம் பிந்தி வந்தே தாதி இந்த அந்தரப்பட்டா, நாங்க எத்தனை தரம் படிக்கிறோம், நாங்க ஒருக்கா யாராவது 2 தரம் படிக்கிற நீங்களா, காலமா கேட்டத விட சிவப்பிரியாவா, வேற யார் 2 தரம் படிக்கிறீங்க, அவ்ஜெக்ட் முரளி மட்டும் 2 தரம் படிக்கிற சுயநல இடத்துல ஆக்கலமேல ஒரு நாளைக்கு நான் 3 தடவை படி 4 தடவை படிக்கிறது யார் அது தர்மினி, தர்மினி நல்ல விஷயம். 4 தரம் முழுமுறையும் படிப்பீங்களா, விடிய அம்மாவோட சேர்ந்து கேட்கிறது அடுத்தது கிளாஸ் சிஸ்டர் எடுக்கிறார், சிஸ்டர் கிளாஸ் எடுக்கிறது, அடுத்தது ஃபோன்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கு மது வாசிக்கிறது, இந்தியோட சேர்த்து நீங்க சொல்றதும் கேட்கிறது. சரி ஓகே, இவ்வளவாவது நீங்க முயற்சி செய்றீங்களே வாழ்த்து. சரி இப்ப தாதி வந்து 20 தரம் படிச்சாவா, பாபா சொன்னது காணாது. அடுத்த 6 மாசம் என்ன செய்தா, பாபா அப்படி சொன்னதுல இருந்து அடுத்த 6 மாசம் இச்சபு பகலா தாதியின் மனதுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, என்ன 2 வருஷமா நான் மிஸ் பண்ணிட்டேன் முரளிய, அப்ப நான் இனி வேகமா போய் பிடிக்கும், எனக்கு முன்னு போனாக்க எல்லாரையும் வேகமா போய் நான் அவளை பிடிக்கும் என்று சொல்லி இரவு பகலா 6 மாசமா இதே எண்ணம் தான் தாதியின மனசுல இருந்ததா. தாதி இரவில கட்டில நிம்மதியா தூங்குறதையும் மறந்துட்டான், கட்டில படுத்தா தனக்கு எலும்பு இல்லாதன்னு அண்டையில இருந்து நிலத்துல தானா படுப்பான், கிட்டத்தட்ட தூங்கவே மாட்டாவா, இரவிடவா கூடி நித்திர கொள்ள மாட்டாவா, சாப்பாடு
பணம் கவனிக்காம விட்டாவா ஒழுங்க சாப்பிடாம நித்திர கொள்ளாம இரவு பகலா முரளி 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 முரளிட்டு முரளியோடியே இருக்க தொடங்கிட்டான். இரவிலையும் போய் இப்ப எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணி படுத்துருவினம் தானே, வெளியில போய் நிலா வெளிச்சத்துல இருந்து கொண்டு படிப்பாவா, வாசிப்பா எழுதுவா, முரளியில திருப்பி திருப்பி தனக்குள்ள யோசிச்சு பார்ப்பாவா. அப்ப அந்த நாட்கள்ல முரளி வந்து சில நேரத்துல 20 பக்கம் கூடி இருக்குமா ஒரு முரளி. நாங்க பாபாட்ட வந்த நேரமே அவ்யக்த முரளி, பாபா வந்து கதைக்கிற அவ்யக்த முரளி வந்து சில வேளையில 8 பக்கம் 10 பக்கம் 12 பக்கம் வரை இருக்கும் அவ்யக்த முரளி. இது டெய்லி முரளி சில நாட்கள்ல 20 பக்கமாவும் இருக்குமா. ஏன்னா பாபா கதைக்க கதைக்கு டைப் பண்ற டைப் பண்ணுவினம் பிரகத பிரிண்ட் பண்ற ஒரு வார்த்தை கூட எடிட் பண்றேன் அந்த முழுசா இருக்கும். ஆனா இப்ப எங்களுக்கு இப்ப அந்த 20 பக்க முரளியத்தான் நாங்க இப்ப 4 பக்கத்துல படிக்கிறோம். மதுபெண்ணில் முரளி டிபார்ட்மெண்ட் இருக்குது, ராஜுபாயின் ஒரு பிரதர் தான் இந்த முரளி டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பு. அவர் தான் இன்றைக்கு எந்த முரளி உலகம் முழுக்கலும் படிக்கிறது என்பதை செலக்ட் பண்றது. அந்த பிரதர்ட புத்தியில உள்ளு முரளியும் இருக்குது. ராஜுபாயின் அந்த பிரதர்ல தாதி ஜானகிக்கு சரியான விருப்பம். அவருக்கு எல்லா முரளிகளுமே அந்த அத்துப்படி மாதிரி பாடம் அங்க இருந்துதான் எங்களுக்கு முரளி தொகுக்கப்பட்டு பாடுது. அதோட கராச்சியில இருக்க பாபா கதைச்ச முரளி எல்லாம் இங்கால மவுண்ட் அபுக்கு வரைக்குள்ள பாபா எல்லாம் எரிச்சு போட்டார். எரிச்சு பிள்ளைகிட்ட இருந்த முரளி கோப்பி எல்லாம் வாங்கி எரிச்சு போட்டுதான் வந்தார். ஏனண்டா பிறகு மவுண்ட் அபுக்கு வந்தா பிறகுதான் பாபா மவுண்ட் அபுக்கு வர்றதுக்கு முதல் வந்ததுக்கு முதல் தான் பாபாவுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவானது. அதுக்கு முதல் பரமாத்மாவை பற்றி பாபாவை பற்றி கல்ப சக்கரத்தை பற்றி தன்னுடைய பிரம்மாவினுடைய பாகத்தை பற்றி எல்லாம் நிறைய குழப்பங்களும் மாறாட்டங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. பக்தி விஷயங்கள் எல்லாம் நிறைய கலந்து இருந்தது. அப்ப அந்த ஞானம் திருப்பி இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்து அதுக்கு பிறகு அது இருப்புமா இருந்தா அது ஒரு தெளிவில்லாத ஞானம் தானே. பிறகு பிறகு சேவையிலேனே நீ வெளி வெளி இடங்களுக்கு எல்லாம் போகல அது ஒரு குழப்பம் வந்துடும் சொல்லி பாபா. ஆனா அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த முரளி கொப்பிய வாங்குறதுக்கு பாபா படாத பாடுபட்டார். என்ன ஒண்ணு கொடுக்க மாட்டேன்னு பாபா சொன்னாராம் கடைசியில, இப்ப நாங்க இந்த நூல்களை கொப்பிகள் எல்லாத்தையும் புதைச்சாதான் பிறகு துவாபர யுகத்துல அவையில் பண்டைய காலத்து இதிகாசங்கள் புராணங்கள் ஏடுகள் சொல்லி இது தோண்டி எடுத்து பிறகு இதுல இருந்து அவையில் ஆத்மாக்களுக்கு ஞானம் சொல்லுவினர். ரெண்டெல்லாம் கதை சொல்லி தான் பாபா அவைகிட்ட இருந்து அந்த கொப்பியை வாங்கினார். இந்த கொடுக்க மாட்டேன் பாபா உறுதிப்படுத்தி கொண்டார். அந்த முரளி கொப்பில இருந்து ஒரு கொப்பி கூடி இந்தியாவுக்குள்ள போயிடக்கூடாது என்றத பாபா கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்ப அப்ப முரளி எல்லாம் 20 பக்கத்துல இருக்குமா. தாதி அதெல்லாத்தையுமே சொல்லு சொல்லா படிப்பாவா, வார்த்தைக்கு வார்த்தை தாதி அதை படிப்பாவா. இந்த தாதியின இலக்கு மிக தெளிவா இருந்தது. மற்ற தாதி மேல தன்னை விட முன்னுக்கு போயிட்டு அப்ப நானும் அவையின் லெவலுக்கு போகே இல்லாது நான் பிந்தி வந்துட்டேன்டா போல அப்படியே பின்னுக்கு இருக்கலாமோ இல்லத்தானே. நான் மீன் அவையில மாதிரி முன்னுக்கு போக இல்லாது அவையில விட முன்னுக்கு நான் போக இல்லாது அவையில போல நானே வரையிலாது என்றதுதான் தாதின மனசுல இருந்து எண்ணம். இப்ப பாபான்னு சிக்னல தாதி மனசுல வச்சுக்கொண்டு அவனோட கண்களுக்குள்ள வச்சுக்கொண்டு அவனோட முயற்சிகள் எல்லாம் ஒரு தீவிரமான முயற்சிகளாக மாறிச்சுதான். இதுதான் தாதி ஜாங்கியின் விசேஷத்தன்மை. என்னன்னு சொன்னா அந்த அதி தீவிர முயற்சி, அதி தீவிர முயற்சி இதுதான் தாதி. இந்த ஒரு ஆன்மீக முயற்சியையும் ஒரு வெறித்தனமா செய்வா. பாருங்களேன், 6 மாசமா இரவு பகலா நித்திரை இல்ல சாப்பாடு இல்ல நான் பிந்தி வந்துட்டேன் இப்படி அவருக்குள்ள நிறைய சம்ஸ்காரங்கள் இருந்தது. அந்த
அந்த மனோதைரியம் மனோபலம்ன்றது சில நேரங்களில் பிடிவாத மாதிரி அவங்களுக்கு இருந்தது. அதெல்லாம் பாபா நிறைய அந்த வடிவமைச்சிட்டார், ஒரு தெய்வீக வடிவம் சாத்வீக வடிவம் அதுக்கு கொடுத்துட்டார். அதுக்காக அப்ப அவளுக்குள்ள நிறைய அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி வராது, ஒரு தீவிரம் வராது தானே. ஆனா அது வந்து ஒரு மெட்டவேலோட போட்டி போடுற மாதிரி, மெட்டவேல ஒரு பொறாமை இருக்கிற மாதிரி, தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வர மாதிரி, இப்படி எல்லாம் இருக்க கூடாது தானே. அந்த அந்த ஒரு பொறித்தனம் மாதிரி இருக்கிற அந்த உணர்வு, இப்ப அந்த விஷயத்துல பாபா அதுகளை நிறைய சரிப்படுத்தின, அதெல்லாம் சரிப்படுத்தினா உங்களுக்கு இருக்கிற இந்த உத்வேகத்துக்கு எவ்வளவோ இவ செய்யலாம், செய்வான்றது பாபாக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தாதிக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் பாபா கொடுப்ப, சரியான சென்சிட்டிவாயும் இருந்தவ. அப்ப அடுத்தது இப்படி நிறைய விஷயங்கள், இப்ப பாபா பல சந்தர்ப்பங்கள்ல அவ அலட்சியம் பண்ற மாதிரி, கணக்கெடுக்காத மாதிரி இப்படி எல்லாம் செய்வாரா. ஏன்னா அவளுக்கு அந்த தன்னை தூக்கி பிடிக்கணும், தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு நிக்கணும், தகுதி தராதரத்தோட முன்னுக்கு நிக்கணும், அப்பதான் பாபான இதயத்தை வெல்லலாம், பாபான மனசு இடம் பிடிக்கலாம். இப்ப நீங்க இந்த அவியத் பாபுதாதா மீட்டிங்ல எல்லாம் கூடி தாதி ஜாங்கிய பாருங்க, இப்பவுமே பாபான கவனத்தை தண்ட பக்கம் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்ஷன் போட்டு கொண்டிருப்பான். ஆ செய்து பிராமண குடும்பத்தை காட்டி இன்னமும் எல்லாம் பண்ணி தாதி பிரகாஷ்மணியும் தாதி ஜாங்கியும் ரெண்டு பக்கமும் இருப்பினா அவை பார்த்தது. அவரேக்க தாதி பிரகாஷ்மணி தானாச்சு தன் பாடாச்சுன்னு பேசாம அவ இருப்பா, இருந்து கொண்டு அந்த எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டு இருப்பா. இந்த வீணையில இருக்கிற இதுகள், அங்கால இருக்கிற மிச்ச பிராமணர்கள் ஏற்பாடுகள், இனி பாபான விஷயங்கள் அந்த அவருக்கு அந்த அந்த ஒரு பொறுப்பு மேல. தாதி ஜாங்கி என்னன்னா அவன் முழு செயற்பாடுகளும் பாபாவை தண்ட பக்கம் பார்க்க பண்ற மாதிரி இருக்கும், சந்தோஷப்படுத்துற மாதிரி கொஞ்சி குழாவி கொண்டுவோம். சந்தோஷம் அந்த பாபாவை சந்தோஷப்படுத்துறது பாபாவோ பார்த்து சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரிதான் அவன் செயற்பாடுகள் இருக்கு. ஆரம்பத்திலிருந்து தாதி அந்த மாதிரி தான், இந்த பாபாவை எப்படி தன் மூலம் தன்னால சந்தோஷப்படுத்துறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்வான். அதுக்கு உயிரை கொடுத்து முயற்சி செய்வான். நல்ல விஷயம் தானே, ஒரு ஆள் முயற்சி செய்து தன் தகுதி தராதரத்தை வளர்த்து அதுக்குரிய வெகுமதியை பெறுகிறதுன்றது சரியான நல்ல விஷயம் தானே. ஆனா அதுக்கே தலைப்பு மனசுடைஞ்சும் போவா உந்தி, பிறகு பிறகு அப்படி இல்ல ஆரம்பத்துல. அதுல எல்லாம் பாபா ஸ்ட்ராங் ஆக்கினது அவ. இப்ப தாதி என்ன செய்வான்னா, பாபா தனக்கு கொடுத்த அந்த சமிக்னை சிக்னல்ல வந்து தன்னை கண்ணுக்குள்ள வச்சுக்கொண்டு தீவிர முயற்சி செய்தாவா. அப்ப இத இந்த கதையை கேட்க நாங்க என்ன நினைக்கணும், நாங்க என்ன நினைக்கணும், எங்கட சொந்த வாழ்க்கைக்கு நாங்க என்ன நினைக்கணும், பிந்தி வந்தாலும் முன்னேறலாம். ஓ சாதாரணமா முன்னேறலாம், முன்னேறலாம், அது தீவிர முயற்சி இருக்கும். அது இந்த மாதிரி கடுமையா தீவிர முயற்சி செய்தார். தீதி எங்கட தீதி நிர்மலா வந்து அவன் இந்த question and answer session ல எல்லாம் சொல்லுவா, இப்ப கேப்பினம் நாங்க லேட்டா வந்தாலும் கூட முழுமையான தூய்மை நிலை எங்களால அடையலுமோ, தண்டனையை அனுபவிக்காம போற மாதிரி அடையலுமோ. ரெண்டா அவ சொல்லுவா, எப்போ சரி பாபாட்ட வந்த காலமா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஒரு ஒரு வருஷமா தான் நான் பாபாவோட இருக்கிறேன், இல்ல மூன்று மாசமா தான் நான் பாபாவோட இருக்கிறேன்னாலும் கூட, நீங்க வந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கணம் வீணாக்காமல் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு அடியிலையும் பாபான்னு வழிமுறைப்படி நீங்க செயல்பட்டு வருவீங்களா இருந்தா, அப்படி எல்லா விதத்திலையுமே தூய்மையில எண்ணங்கள்ல பார்வையில உறவுகள் மனோநிலைகள் எல்லாத்திலையுமே நீல என்ற கவனம் செலுத்தி முயற்சி செய்வீங்களா இருந்தா அப்படி வரலாம் சொல்லிட்டுவா, வரலாம் ஆனா உலகத்துக்கு முயற்சி செய்வோம். அப்ப இதுல இருந்து நாங்க எங்கட வாழ்க்கைக்கு என்ன எடுத்து பண்றோம்னு சொன்னா, தாதிக்கு அந்த ரெண்டு வருஷம் பிந்தி வந்தே பாபா என்ன சொன்னப்ப,
அடுத்த தீபாவளியை நீங்க காண்பீங்களோன்னு தெரியாது, அடுத்த தீபாவளி உங்களுக்கு வரும்போது தெரியாது சொன்னவர். அப்படி சொன்னதுல இருந்தே இப்ப 75 தீபாவளி தாத்தி கண்டுட்டான். இப்ப இந்த அனுபவம் சொல்ற நேரத்துல அதுக்கு பிறகு 75 தீபாவளி கண்டுட்டார். ஆனா ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கொண்டாடியதுல தாதி இந்த மனதுல என்ன என்ன வரும், முடிவுக்காலம் வந்து அடுத்த தீபாவளி வருமோ தெரியாது. ஒவ்வொரு தீபாவளிக்கும் அவருக்கு தான் பாபா சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகம் வருமா, அடுத்த தீபாவளி வருமோ யாருக்கு தெரியும் நினைப்பாங்க. இந்த மாதிரி அவ இப்ப நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் இப்பவே செய்யுங்கோ என்று சொல்லி காலத்தின முக்கியத்துவத்தை தாதி எல்லாருக்கும் உணர்த்துவாங்க. தாதி எப்பவுமே தன்னை அலர்ட்டா வச்சுக்கொள்ளுவா, விழிப்பா வச்சுக்கொள்ளுவா, ஆக்டிவா வச்சுக்கொள்ளுவா, விறுவிறுப்பா வச்சுக்கொள்ளுவா, சுறுசுறுப்பா வச்சுக்கொள்ளுவா. இந்த சங்கம யுகத்துல இந்த பிராமண வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணத்தினையும் அதி உச்சமட்ட நன்மைய பெற்றுக்கொள்ளுவா. இந்த விஷயத்துல தாதி எங்களுக்கு ஒரு மாபெரும் உதாரணம். நாங்க எப்ப பாபாட்ட வந்து நாங்க இருந்தது ஒரு விஷயமே இல்லை. ஆனா நாங்க வந்த நாள்ல இருந்து பாபா சொன்னபடி எல்லாம் செய்யறோம்ன்றதை யோசிப்போம். படிப்புலதான் தங்கி இருக்கு. இவ்வளவு தூரம் நாங்க படிப்புல கவனமா இருக்கிறோம், படிப்புல தீவிரமா இருக்கிறோம். அடுத்தது வந்து அப்ப இப்படி இந்த சங்கமயுகத்துல இந்த மகத்துவமான பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையுமே வீணாக்க கூடாது என்று நினைக்கிற பிராமண ஆத்மாக்களின் மனசுல படிப்பு 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 தான் இருக்கும். முரளி 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 தான் இருப்பீங்க அவை. ஆனா அதுக்காக வேண்டி முரளியை மட்டும் படிச்சுட்டு இருந்தா காணாது தானே. அதே தங்கள் தங்கள்ல பாவிக்க வேண்டும், தங்கள் எவ்வளவுக்கு பாவிக்கணுமோ பாவிக்க வேணும். உள்ளார்த்தமா எனக்குள்ளனானத பிரயோகப்படுத்துவோம். இது வந்து பிரயோக ஆன்மீகம், ஆன்மீக கல்வி. இந்த அப்ளைட் மேத்ஸ் சொல்லுவீங்க, பிரயோக கணிதம், அத மாதிரி இது அப்ளைட் ஆன்மீகம். பிரயோக விஞ்ஞானம் எல்லாம் இருக்கு, பிரயோக விஞ்ஞானம், அப்ளைட் சயின்ஸ் இருக்கு, அது மாதிரி இது அப்ளைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, பிரயோக ஆன்மீகம். சரியோ, இது நாங்க முடிப்போம். இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் பார்த்தாங்க தாதி இந்த வாழ்க்கையில? இது வந்து இன்னைக்கு மூன்று விஷயம் பார்த்தாங்க இல்லையா, ரெண்டா மூன்று 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 மூன்று. முதலாவது தலையடவி ஆசீர்வாதம், ஊஞ்சல் அடிமுறடிய கடைஞ்சபடியா சந்தோஷத்துல இருந்தது. ரெண்டு வருஷம் பிந்தி வந்ததால பிந்தி வந்தபடி 20 ரம்முரடி பாதிக்கப்படுறேன்னு கேட்டோம். பாபா சொன்னது 10 தரம், ஆனா அவ முடிவெடுத்தது 20 தரம். முதலாவது வந்து அவன் பிறந்த புத்திக்குள்ள தெய்வீக ஞானம் கருத்துக்கள் முத்துக்கள் இருக்குது, அதால நீ அதை கவனமா பார்த்துக்கொள்ளு. பாபா சொன்ன ரெண்டாவது வந்து ஞானத்தை கடைஞ்சு பாபா நிதியத்தை வேண்டு பாபா சேர்ந்து ஊஞ்சல் அறிவு, அதால ஊஞ்சலை பார்க்க நேரமெல்லாம் ஞானத்தை கடையிற மகத்துவம் இல்லை. மூன்றாவது லேட்டா வந்ததுனால படுதீவிர முயற்சி செய்து பாபா சொன்ன அந்த ஒரு சொல்லும் அவங்க ஞாபகம் இருக்கு, அடுத்த தீபாவளிய காணவியோ தெரியாது, அடுத்த தீபாவளி வரும் யாருக்கு தெரியுமோ ஒவ்வொரு தீபாவளி நினைப்பாவா. வாழ்க்கையில மூன்று சம்பவங்கள்.
ஹோமா.